யாழ்ப்பாணம் இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் யாழிலுள்ள இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக மீனவர் அமைப்புகள் தெரிவிப்பு இன்று யாழில் நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளனர் சீன பிரதமர் தமிழகத்திற்கு வருவதற்கு முன்பாக இந்திய கடற்படை பாக்கு நீரணையில் சரமாரியான கைதுகளை மேற்கொண்டிருந்தது இந்தியாவிற்குள் ஊடுருவலாம் என சந்தேகத்தில் கடற் தொழில் ஈடுபட்டிருந்த சுமார் பதினெட்டு யாழ்ப்பாண மீனவர்கள் கைது செய்யப்பட்டு தமிழகத்தில் சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்களை மீட்க இராஜதந்திர ரீதியிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன மாவை சேனாதிராஜா எம் சுமந்திரன் ஆகியோர் இது தொடர்பாக கொழும்பிலுள்ள இந்திய தூதரகத்தில் கலந்துரையாடியும் காரணமின்றி கைது செய்யப்பட்ட யாழ் மீனவர்கள் பதினெட்டு பேரும் சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர் இதனை கண்டித்தும் அவர்களை உடன் விடுவிக்க வலியுறுத்தியும் நாளை யாழில் உள்ள இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த உள்ளதாக மீனவ அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன